மயிலாடுதுறை மாவட்டம் மாகூரில் உள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வால் நெடுங்கண்ணியம்மன் சமேத தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நவசக்தி ஹோமம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் கிராமத்தில் வால் நெடுங்கண்ணியம்மனுடனாகிய தான் தோன்றீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. முற்கால சோழ மன்னர்களில் ஒருவரும் 63 நாயன்மார்களில் ஒருவருமான கோச்செங்கட் சோழ மன்னனால் அமைக்கப்பட்ட மாட கோவில்களில் ஒன்றான இக்கோவிலில் சுவாமி தானாக தோன்றியதால் தான் தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். தேவார பாடல் பெற்றதும் 63 நாயன்மார்களில் ஒருவரான சிறப்புலி நாயனார் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைந்த ஸ்தலமாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆகூர் தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ வால்நெடுங்கண்ணி அம்பாளுக்கு விலக நன்மை வேண்டியும் ஊர் செழிக்கவும் நவசக்தி மகா ஹோமம் நடைபெற்றது. 9 ஹோம குண்டங்கள் அமைக்கப்பட்டு 9 சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் போத ஹோமங்கள் செய்தனர். லலிதா சகஸ்திரநாமம் செய்யப்பட்டு 1008 மூலிகை பொருட்களால் சிறப்பு ஹோமம் பூர்ணாகுதி மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து சுவாமி அம்பாளுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் உபயதாரர் ஜோதிடர் பழனி முருகன் குடும்பத்தினர் கோவில் நிர்வாகிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நம் மனிதர்களுக்கெல்லாம் ஒரு பெயர் இரண்டு பெயர் இருக்கும். ஆனால் இறைவனுக்கு மட்டுமே 1000 நாமாக்கள் 1000 பெயர்கள். அந்த அம்மாவுடைய 1000 அனைத்து விதமான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. அனைத்து தாய்மார்களும் பக்த கோடிகளும் சிரிக்கப்பட்டு அந்த அக்னியிலே அம்பாளை ஆவாகனம் செய்து அம்பாளுக்குரிய மூலம் அத்தனை நாமகரணம் ஜெய ஸ்வாஹா பாலாக்கரே ஸ்வாஹா.